ஹாய், இந்த வாரம் நம்ம எஸ்ட்ரோ வெள்ளித்திரையோட உள்ளூர் சாரல்ல பார்க்க போற படம் யந்த்ரா. என்ன தலைப்பே ஒரு வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த படமே முழுக்க முழுக்க ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க. இந்த படத்தோட கதை, திரைக்கதை, இயக்கம் இது மூணையும் கவனிச்சிருக்கிறாரு கே ஆனந்த். யந்த்ராங்க ஒரு சக்தியை தேடி ரிப்போர்ட்டர்ஸும் ஒரு பேட் குரூப்பும் மலாக்கா சன்னாசி மலை கோயில் இருக்குல்ல அந்த வளாகத்துக்கு போறாங்க. இந்த படத்தோட பெரும்பாலான படப்பிடிப்பு அந்த வளாகத்துல தான் நடந்திருக்கு. என்னடா கோயில்ல நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக இது ஏதோ சாமி படம் நினைச்சாதீங்க. முழுக்க முழுக்க இது வந்து எல்லா ரசனையும் கலந்த ஒரு படமா இருக்கும். பொதுவாக கதாநாயகன் கதாநாயகனா எப்படி இருப்பாங்க, படத்துல ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க அவங்கள. ஆனா இந்த படத்துல கே ஆனந்த் என்ன பண்ணிட்டாரு, அவங்க ரெண்டு பேரோட அகத்தை ரொம்ப அழகா காட்டி புற தோற்றத்தை வந்து வித்தியாசமான தோற்றத்துல ரெண்டு பேருமே தோண்டியிருக்காங்க. அதுவும் ஜஸ்மீனுக்கு வந்து இது அவங்களோட ட்ரீம் ரோல்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ட்ரீம் ரோல்னா எவ்வளோ ஒரு அருமையா நடிச்சிருப்பாங்கன்னு நீங்க கேக்குதோன்னு பட்டம போய் பாருங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் டாட்டரா வந்து கமிஷா நடிச்சிருக்கு. கமிஷா வந்து ரொம்ப அருமையா ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்காங்க. அதே நேரத்துல இந்த படத்துல வந்து அவங்க வித்தியாசமான ஒரு தோற்றத்திலையும் வரப்போறாங்க. அதாவது அவங்களுடைய கதாபாத்திரம் வேற, இடையில அவங்க எடுக்க போற அந்த மறு உருவம் வேற. அது என்ன உருவம்னு நீங்க யாத்திராவை பார்த்தாதான் தெரியும். எல்லாம் நானே சொல்லுவேன்னு நடிச்சிட்டு இருக்காதிங்க. இதை தவிர்த்து இந்த படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்கங்க. காந்திபன், காந்திநாதன், ரோமன், ஏகவல்லி, சசி, லோகன், சுஜாதா, ஹனிதா, இவங்களோட சேர்த்து பாம்பு ஒன்று நடிச்சிருக்கு. பாம்புனா பயமா? பரவாயில்ல, அது டிவியில தான் தெரியும். அதனால பயப்படாம இந்த படத்தை வர சனிக்கிழமை உள்ளூர் சாரல்ல வெள்ளித்திரையில மதியம் 2:30 மணிக்கு கண்டிப்பா நீங்க யந்த்ரா பார்த்தே ஆகணும்.